தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெல்கம் டு கௌஷி சுஜி பிளாக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பிளாக் தான், என்கேஜ்மெண்ட் ஒரு போகணும், அதை கவர் பண்ணியிருக்கேன். கிராமத்தில் எவ்வளோ எளிமையாக நிச்சயதார்த்தம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இவங்க பொண்ணோட ஃபேமிலி, இவங்க தான் பொண்ணு. அழகாக போஸ் கொடுத்தாங்க. இது நாங்கள் இங்கேருந்துட்டு கொண்டு போன தாம்பலத்தட்டு. வைக்க இடம் இல்லாமல் ஒன்று மேலே ஒன்றும் அள்ளி வச்சிட்டோம். நாங்களாம் போனது கொஞ்ச நேரம் இருந்து பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் போயிட்டு அட்டன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இவங்க மாப்பிள்ளையோட அம்மா அப்பா மாலைலாம் போட்டாங்க. நாங்கள் மாப்பிள்ளை வீட்டு சேர்ந்தோம். மாப்பிள்ளைக்கு ஒரே சந்தோஷம், நமக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கிராமத்தில் இப்படி தான் பண்ணுவாங்க, மாலை போட்டுட்டு அப்புறமா ரெண்டு பேரும் மாலையை மாற்றிக்குவாங்க. அப்புறம் பெரியவங்கெல்லாம் வந்துட்டு திருநேர் குங்குமம் வச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்க. காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அப்புறம் கையில் இருக்கிறத 5 10 இப்போ கொஞ்சம் கூடிடுச்சு, 100 200 அந்த கையில் காசு கொடுத்துட்டு போவாங்க. இதுதான் ஊரில் வழக்கம். மோஸ்ட்லி மண்டபத்துலலாம் வைக்க மாட்டாங்க, வீட்டிலே வச்சுக்குவாங்க. வீட்டுக்கு முன்னாடியே பந்தல் போட்டு அங்கேயே சாப்பாடுலாம் வைக்கிற மாதிரி வச்சு பண்ணிக்குவாங்க. இங்கே போயிட்டு அப்புறமா பொண்ணுக்கு மாலையெல்லாம் கிடையாது. அப்பா அம்மா காலில் விழுந்து நமக்கு பிடிக்காது, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஆளு கொஞ்சம் கொடுங்க, சந்தன குங்குமம் வச்சு விடுங்க. நான் குடிச்சுக்கிறேன். ஸ்வீட் கொடுத்தா அப்போ போஸ் கொடுக்க சொன்னாங்க கேமராமேன். எங்கள் மைனி என்ன பண்ணாங்க, வெறும் கையை மருமக வாயில் கொண்டு வச்சுட்டு போஸ் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நான் தான் இந்தாங்க புடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட் எடுத்து கொடுத்தேன். எங்கள் மைனிக்கு ஒரே வெக்கம், போட்டோக்கு போஸ் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் பொண்ணோட அப்பா அம்மா வந்துட்டு திருநீர்லாம் வச்சு விட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு காசு கொடுத்துட்டு போனாங்க. அப்புறம் இங்கே நம்ம தியா குட்டி இருந்தாங்க. சரி, தியா குட்டியை கவர் பண்ணலான்னு பார்த்தாக்க அழகாக போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தா இடையில இந்த ஆண்டி வந்துட்டு மறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பிள்ளைய கவர் பண்ண முடியல. மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட் வந்துட்டு மாப்பிள்ளைய வந்துட்டு அழகு படுத்திக்கிட்டு இருந்தாரு. இவங்க மாப்பிள்ளையோட முதல் அண்ணா ஃபேமிலி. இவங்க மாப்பிள்ளையோட ரெண்டாவது அண்ணா ஃபேமிலி. மாப்பிள்ளை மூணாவது, அவ்வளோதான் அவங்க வீட்டில்.
அப்புறமா எங்கள் அக்கா ஃபோன் ஃபேமிலிக்கு போய் நின்று போட்டு எடுத்தாங்க. அப்புறமா நாங்கள் நின்னோம். வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா பக்கத்தில் அண்ணாட்ட கொடுத்துருந்தான்னா, எங்கள் அண்ணன் அப்போவே சொன்னான், நீ அவன்கிட்டலாம் ஃபோனை கொடுக்காத, அவனுக்கு ஃபோட்டோ எடுக்க தெரியாது வீடியோ எடுக்க தெரியாதுன்னு சொன்னான். அதே மாதிரி அந்த அண்ணா பண்ணி வச்சிட்டாங்க. வீடியோ எடுங்கன்னு சொல்லி ஃபோனை கொடுத்துட்டு வந்தேன், ஃபோட்டோ மட்டும் தான் எடுத்து வச்சுருந்தாங்க. அதுலேயும் ஒன்றும் சரியாக வரல, ஒன்றே ஒன்று ஒருப்படியாக இருந்தது. அதை மட்டும் அப்புறம் அட்டாச் பண்ணி வச்சேன். பொண்ணு கூலிங் கிளாஸ்லாம் போட்டு போஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. எங்கள் மைனி உடனே இதை பார்த்துட்டு, அச்சையோ இந்த மாதிரி கண்ணாடிலாம் போட்டு பேனர் போட்டோம்னா ஊரில் எல்லோரும் சிரிச்சு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பொண்ணு உடனே கிளாஸை காட்டிட்டாங்க. சாப்பிட்றதுக்கு வந்தோம். என் பையன் பைக்கில் உட்காந்து நல்லா ரைட் போகலாம் அப்படின்னு உட்காந்தான். ஆனால் இங்கே கொஞ்சம் இருட்டாக தான் இருந்தது, சரியாக கவர் பண்ண முடியலை. எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சும்மா வெளியே தான் டேபிள்லாம் போட்டு சாப்பாடு வச்சுருந்தாங்க. சாப்பாடு நல்லா அழகாக இருந்தது. சாம்பார், அவியல், பொரியல், அப்புறமா குருமா, வடை, அப்பளம், குலோப்ஜாமு எல்லாம் வச்சுருந்தாங்க. என் பையன் அப்பளம் வச்சோடனே அப்பளத்தை தூக்கிட்டான். நல்லா சாப்பிட்ட சூப்பராக இருந்துச்சுது. அப்புறம் சாப்பாடெல்லாம் முடிஞ்சு பெரியவங்க எல்லாம் கூடி என்னைக்கு கல்யாணம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிவு பண்ணிட்டு இருந்தாங்க. பாக்கு வெத்தில் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு ரொக்கம் கொடுப்பாங்க. இப்போ தான் அந்தமாரி கொடுத்து தேதியை முடிவு பண்ணி என்னைக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்குவாங்க. நானும் கொஞ்சம் நேரம் தான் உள்ள நின்னே, அதுக்கப்புறம் உள்ள நிக்க முடியல. மாப்பிள்ளதான் வரவே மாட்டேன், பொண்ணு விட்டு வர மனசு. மாப்பிள்ளோட அண்ணனை சொல்லிட்டு முதல்ல நீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்புறம் அவங்க மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்தாங்க. எல்லாரும் பஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. போகும்போது ரூட்டே தெரியாமல் 2 மணி நேரம் அங்கங்கேயும் சுத்த வச்சு கொண்டு போனாங்க. வரும்போது அப்புறம் என் வீட்டுக்காரர் பக்கத்துலேயே இருந்துட்டு ரூட்டு சொல்லி அரை மணி நேரத்துலேயே கூப்பிட்டு வந்துட்டாரு. அதனால ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டோம் வரும்போது. என் பொண்ணு இதில் தான் இருப்பேன், மதிக்கு வரமாட்டேன், சீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தா. அப்புறம் சரி அதுலேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பக்கத்துலேயே உட்காந்து பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதுலேயே உட்காந்து மாப்பிள்ள பொண்ணு விட்டு வர மனசுலயா கொடுத்த கவுண்டர்ல ஒரு நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. இது நாங்கள் ஃபங்க்ஷன் கிளம்பியிருக்கும்போது அப்பப்போ எடுத்த ஃபோட்டோஸ். அப்புறமா நாங்கள் பொண்ணுக்கு தாம்பலம் கொடுத்தோம், அதெல்லாம் ஒன் பை ஒன்றா ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் பார்த்துட்டு மணமக்களை வளர்த்திட்டு போங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.